தனக்கு மிஞ்சி தர்மம் தனக்கு மிஞ்சி தர்மம் என்பதற்கு நான் புது வியாக்கியானம் செய்கிறேன் எது உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமோ எதெல்லாம் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாதோ அந்த பேர் நெசசிட்டிஸ்க்கு தேவையானதைத்தான் தனக்கு என்று இங்கே சொல்லி இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தனக்கு என்று சொல்லி கொண்டு ஆடம்பர செலவுகள் பண்ணிக்கொண்டே போய் எத்தனை வருமானம் வந்தாலும் தானம் பண்ண ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி கொள்வதாகத்தான் முடியும் சொந்த செலவுகளை அவசியத்திற்கு அதிகமாக எவரும் வைத்து தான் தனக்கு மிஞ்சி கையில் தர்மத்துக்கு பணமே இருக்கும் முடிவில்லாமல் தனக்கென்று ஆடம்பர யோகியங்களை லக்ஷரிகளை பெருக்கி கொண்டே போய்விட்டு தனக்கு மிஞ்சி தர்மம் பண்ண எதுவுமே இல்லை என்று கைவிரித்தால் அது நியாயமில்லை ஆனதால் தனக்கென்று எவ்வளவு குறைவாக செலவழிக்க முடியுமோ அப்படி எளிமையாக வாழ்ந்து மிச்சம் பிடித்து அதை தர்மத்துக்கு செலவழிப்பதுதான் தனக்கு மிஞ்சி தர்மம் தர்மம் பண்ணியே ஆக வேண்டுமே வேதத்தில் தர்மம் சர என்றும் படிப்பு ஆரம்பத்திலேயே அவை அறம் செய்ய விரும்பு என்றும் சொல்லியிருப்பதை செய்தே ஆக வேண்டுமே ஆனதால் நமக்கு வரும்படி எவ்வளவு இருந்தாலும்… அதற்குள் தர்மம் பண்ணும்படியாகவும் செலவை கட்டுப்படுத்தி கொண்டு தனக்கு மிஞ்சும்படி பண்ண வேண்டும் என்றே இந்த வச்சனத்தை அர்த்தம் பள்ளிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் எவனுமே தர்மத்துக்காக சேமித்து தான் ஆக வேண்டும் என்றாகும் அதாவது எவனுமே கடன் படமாட்டான் இது ஒரு பெரிய ஸ்வய உபகாரம் இப்போது சர்க்காரே கடன் வாங்குவதாக ஆகிவிட்டிருக்கிறது அதே வழியில் வேண்டாத வஸ்துக்களை எல்லாம் ஜனங்களும் அத்தியாவசியமாக்கிக் கொண்டால் எல்லாரும் கடனாளியாக வேண்டியதுதான் கடன் வாங்காமல் இருப்பதே பெரிய உபகாரம் ஏனென்றால் நாம் கடன் வாங்கி செலவழிக்கிற போது நாம் தர்மம் பண்ண முடியாது என்பதோடு மற்றவர்களையும் கடன் வாங்கி டாம்பீகம் செய்ய தூண்டுகிறோம் பிரத்தியாருக்கும் சாத்தியமில்லாத ஆசைகளை கிளப்பி விடுகிற விதத்தில் எவன் ஒருத்தனும் டாம்பீகமாக வாழ்கிறது பெரிய சமூக துரோகமான காரியம் அனாதியான நம் சாஸ்திரங்களிலிருந்து நேற்று காந்தி வரையில் சொல்லி வந்த எளிய வாழ்க்கையை சிம்பிள் லிவிங் வசதி உள்ளவர்களும் மேற்கொண்டால் எந்த கம்யூனிசமும் வர்க்க போராட்டமும் வரவே வராது எளிய வாழ்க்கையால் இவன் நிறைய மிச்சம் பிடித்து தர்மமும் பரோபகாரமும் செய்வது ஒரு பக்கம் இதைவிட முக்கியமாக மற்றவர்களுக்கு ஆசை அசூயை கடன் இவற்றை ஏற்படுத்தாமல் இருக்கிறானே இதுதான் பெரிய உபகாரம் வரவே சிரித்து செலவே பெருகினால் அது திருடு என்றே ஆன்றோர் மொழி இருக்கிறது கடன் வாங்கின பணம் இன்னொருத்தனுடையதுதானே அந்த பணம் தனக்கு வருமா வருமா என்று இவன் திருப்பி கொடுக்கிற வரையில் அவன் திருட்டு கொடுத்துவது போல அவஸ்தைப்பட்டு கொண்டுதானே இருப்பான் அதனால் தான் இதை திருடு என்றே சொல்லி இருக்கிறது கடன் பட்டார் நெஞ்சம் மட்டுமில்லாமல் கடன் கொடுத்தார் நெஞ்சமும் கலங்கும்படியாக இப்படி ரெண்டு சாராருக்கும் அபகாரம் பண்ணுகிற இரவல் பழக்கத்தை விடுவதே பெரிய உபகாரம் தான் இதே வச்சனத்திற்கு வேறொரு விதமான விளக்கம் சிக்கனமும் பரோபகாரம் என்ற உரையில் தனக்கு மிஞ்சி என்ற பிரிவில் காண்க